மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன். நிறைய பேர் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸை கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் இது ஒரு டாப் யூஎஸ் பேஸ்டு எம்என்சி கம்பெனி, சரிங்களா? ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நோட்டிஃபிகேஷன், மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ரேன்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிலேருந்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேள்விப்படாதவங்க புதுசாக இருக்குது அப்படின்னா, ஸோ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. இவங்க நிறைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டாக இது இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, அதை என்னென்ன டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. இந்த ஜாப்புடைய போஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 009. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஃபர்தராக புரியும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் டைமை பொறுத்த வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும். ஆஃபீஸ் போகிற வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ண போவீங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் தாராளமாக வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கேர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ரெண்டுமே தனித்தனி நோட்டிஃபிகேஷன் தான், பட் ரெண்டுமே ஒன்றா நம்ம பார்க்க போகும். ரெண்டுக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா, சரிங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றமே சொல்கிறேன். சிம்பிள் தாங்க, சரிங்களா? அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க, அதேமாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவாங்க. ரெண்டுலேயும் உங்கள் ரெசியூமை நீங்கள் வந்து சென்ட் பண்ண போவீங்க. உங்கள் ரெசியூமை அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ண போவீங்க. கஸ்டமர் கேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தமிழ் பேச தெரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்தாலே போதுமானது தான். டேட்டா என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸோ பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலே அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றதுமே பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. நம்ம சேனல் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேர்த்துக்கும். ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த இமெயில் ஐடி அதேமாதிரி வாட்ஸ்அப் நம்பரை எப்படி எடுக்கிறது அப்படின்றதுமே சொல்கிறேன். ஸோ உங்கள் கூகுள் க்ரோம் போஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் கூகுள் க்ரோம் போஸ்டர்ல நியூ டேபை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சர்ச்சாக டைப் யூஆர்எல் அப்படின்றதுல மொபைலில் இங்கே சென்டரில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். அதே நீங்கள் வந்து பிசிலையோ லேப்டாப்லேயோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப்பில் காட்டும், ஓகேவா? ஸோ டாப்பில் டேப்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது சர்ச்சாக டைப் யூஆர்எல் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து MKAcademy.in, ஓகேவா? ஸோ ஸ்பெல்லிங் பார்த்துக்கங்க, ஸ்பேஸ் விடாமல் MKAcademy.in அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் தான் நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான். ஸோ இதையுமே கிளிக் பண்ணி நான் சொன்னேன் போஸ்ட் கோடு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 009 ஒவ்வொரு ஜாபுக்குமே தனித்தனி போஸ்ட் கோட் இருக்கும். இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 009 அப்படின்னு கொடுத்துருக்கும். இதை நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த ஜாப் போஸ்ட் மட்டும் தனியாக ஃபைண்ட் ஆகி மேலே வந்துக்கும். ஸோ இப்போ வந்துருக்க வந்து பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ். ஸோ இங்கே கீழே வந்துக்கோங்க. ஸோ இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் ஒவ்வொரு ஜாப் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்போம், ஓகேவா? ஸோ மொத்தம் ரெண்டு ஜாப் பற்றி நம்ம டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் கேரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோல் தான் அப்ளை பண்ண போவீங்க. உங்களுக்கு தெலுங்கு அல்லது தமிழ் தெரிஞ்சுக்கு அப்படின்னா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ் அவங்க கேட்கவே இல்லை, சரிங்களா? உங்களுக்கு தெலுங்கும் தமிழும் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னாலே அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுமே தெரியல, ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் போதும். இங்கிலீஷ் பேசிக்காக, ஓகேவா? ஸோ தெரிஞ்சிருந்தால் போதும், தேவையில்லை. ஸோ பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ எலிஜிபிள். அதேமாதிரி மேக்ஸிமம் ஒரு நியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல சேலரி பேக்கேஜ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் மூணு வீட்டிலேருந்தா ஒர்க் பண்ண போவீங்க. இது ஒரு பர்மனெண்ட் ஃபுல் டைம் ஜாப், டெம்பரரி பேஸில் கொடுக்கல. ஸோ அதே மாதிரி பார்ட் டைமும் ஜாப்பும் கிடையாது, சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை, சரிங்களா? அதே மாதிரி வேறு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்ட் டைமாக எடுத்து பண்ணலாம்னா பண்ண முடியாது. ஃபுல் டைம் ஜாப் தான், நீங்கள் வீட்டிலேருந்தா ஒர்க் பண்ண போவீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஹவுஸ் ஒய்ஃப் அப்ளை பண்ணி ஜாப்க்கு அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அங்கேருந்து வெளியே வந்து தான் இங்கே இதாக முடியும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள், ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து இங்கே மாறிக்கலாம், சரிங்களா? சிம்பிள் தான். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு என்னென்ன டாஸ்க்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனலிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸுமே கொடுத்துருக்கேன். இதையுமே நீங்கள் ரீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது எப்படி, அந்த மெயில் அட்ரஸ் தேவை இல்லையா? ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு அப்ளை அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த பேஜுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஜாப் 1 ஜாப் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருப்போம். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்க
சரிங்களா. ஸோ ஜாப் ஒன் ஜாப் டூ சரிங்களா. ஸோ இங்கே தெரியுங்க இந்த இமெயில் அட்ரஸ்க்கு சரிங்களா. ஸோ இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்கள் ரெசியூமை நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஜாப் ஒன்றுக்கும் தனியாக இருக்குது, ஜாப் டூக்குமே தனியாக இருக்குது சரிங்களா. ஜாப் ஒன்றுக்கு தெளிவாக கேளுங்க, ஜாப் ஒன்றுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம், ரெண்டுலேயுமே சென்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை சரிங்களா. பட் ஜாப் டூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி இமெயில் அட்ரஸ் இருக்குது சரிங்களா. ரெண்டுமே ஒரே இமெயில் ஐடி கிடையாது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி இமெயில் ஐடி. ஸோ எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை ரெண்டு ஜாப்புக்குமே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே ரெசியூமை சென்ட் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ மாடிஃபை பண்ணி தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிலேட்டட் இருந்துச்சிங்களா, ஸோ அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஹைலைட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரெசியூமை சென்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜாப் டூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் நல்ல நாலேஜ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறத ஹைலைட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது ரெண்டையும் பார்த்து கரெக்டாக வெரிஃபை பண்ணி போடுங்க. ரெண்டுக்கும் ஒரே இதை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே ரிஜெக்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் அதை கரெக்டாக நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்துமே இன்டர்வியூ ஆகும், ரெண்டில் எதில் செலக்ட் ஆகிங்களோ ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரெண்டுமே நீங்கள் செலக்ட் ஆனால் கூட ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கீழே என்ன அதர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நேக்கோவி பேஜிலேருந்து தான் போட்டிருந்தாங்க, ஸோ அதுக்கான லிங்க்குமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அதில் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை சரிங்களா. ஸோ நீங்கள் ரெசியூம் மட்டும் சென்ட் பண்ணாலே போதும் அப்படின்றதையுமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கேயுமே டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். ஸோ எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க், இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க், டெலகிராமுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வெப்சைட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னுமே முழுசாக ரெடி ஆகி முடியலை. ஒன்ஸ் ரெடி ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் தான் போட்டுட்ருக்கோம், ஏன்னா வெப்சைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கனால. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு போஸ்ட்டாவது போடுவோம். அந்த நாலு போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவாக யூடியூப்பில் வராது. யூடியூப்பில் மேக்ஸிமம் ரெண்டு வீடியோ வரும், அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மூணு வீடியோ வரும். பட் அதில் அதே நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு போஸ்ட் வரைக்கும், ஆறு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் போடுவோம். ஸோ நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரக்டாக டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம். நீங்கள் அதில் பார்த்துட்டு வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் சரிங்களா. யூடியூப்பில் வராத நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸையுமே போடுவோம், அது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இஷ்டம் சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.